நேயர்களுக்கு வணக்கம். நிறைய சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு சின்ன லஞ்ச் காம்போங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த காம்போ, ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் பால் போட்டு நம்ம நார்மலா காயெல்லாம் இல்லாம தேங்காய் பால் தக்காளியில ஒரு குழம்பு, அதோட கூட புடலங்காய் கறி, அப்புறம் ஜீரக ரசம், இதுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம முதல் தேங்காய் பால் குழம்புக்கு முதல் தேங்காய் பால் தான் நல்லா ஒரு ஒரு கப்பு தேங்காய் எடுத்து நல்ல ஒரு மூணு டம்ளர், முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில முதல் பால் எடுத்து வச்சுக்கலாம். மீதி ரெண்டு டம்ளர் தண்ணியில ரெண்டாவது பாலை எடுத்து அது அடுப்புல போட்டிருக்கேன். இதுல நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், இதை வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்தை ரெண்டு ரெண்டு தான் நறுக்கினேன், பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். இதை இதுல போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடுறேன். சின்னதா இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க, நல்லா பெருசா இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். அதை போட்டிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள்தூள், இப்ப இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பொடலங்காய் பொடி சொன்னேன் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். இப்ப இதுல கொதி நல்லா வர வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் கிளறிட்டே இருந்தா திரிஞ்சு போகாம கொதிக்கும். இந்த பக்கம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து பொடலங்காய் கறிக்கு, இதுல கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்து சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு, இப்ப இதுல உளுந்து, கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உளுந்து லேசா தவக்கணும், ரொம்ப சிறக்க விட்டுறாதீங்க. இப்ப இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட ஒரு சிட்டிக்க உப்பு, அவ்வளவுதான். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்புறமா அதை மக்கள் சேர்க்கணும். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மெல்லிசா நறுக்கின பொன்னங்காய், இதுக்கு கொஞ்சமா மிளகாத்தூள், உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம்னா அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் சேர்க்கலாம். கொஞ்சம் காரம், மஞ்சள்தூள், அதோட கூட உப்பு, அவ்வளவுதான். நடு நடுவில் இதை கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இது நல்லா மூடி போட்டு வதக்கிடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இப்ப இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டுட்டோம்னா அந்த வெங்காயத்தை சாந்து வேகும். இதுவும் கொதிச்சாச்சு, காய் வெந்திருக்கு, காய் நல்லா வெந்தாச்சு. நான் எனக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எதுவும் போடணும், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு, காரமும் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காரம் கம்மிங்கிறதுனால. இதை நல்லா கிளறி அள்ளிட்டு இதே கடாயிலே நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ பொடலை அள்ளி வச்சுட்டேன். அந்த கடாயிலேயே நல்லா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் காய வச்சுக்கேன். இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா கொதிச்சாச்சு, இதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இது கடுகு போயிறதுக்குள்ளாக இதை எடுத்து வச்ச முதல் பால் இருக்கு இல்லையா, அதை இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்பு வந்து திக்காக இருக்காதுங்க, இது தண்ணியாக தான் இருக்கும். நல்ல ஒரு குழம்பான சாதத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். உதிர் சாதத்துக்கும் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஆனால் தண்ணியாக தான் இருக்கும் அந்த குழம்பு. இப்போ இந்த கடுகு பொரியுது, இதில் கூட 2 காஞ்ச மிளகாய், ஏன்னா காரத்துக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுட்டாங்க. பச்சை மிளகாய் மட்டும்தான் ஒரு 4-5 கீழி போட்டுருக்கு. காஞ்ச மிளகாயும் பொரிஞ்சாச்சு. இந்த பக்கம் நான் அந்த பால் ஃபஸ்ட்டு 2வது பால் கொதிச்சுட்டு இருந்ததே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த தக்காளியோட இளம் புளிப்பு தான் இந்த குழம்புல இருக்கும்.
இதை தாண்டி புளிப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேசாக எலுமிச்சமான புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த குழம்பு ரெடி. இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்ற போகிறது இல்லைங்க, தீ நல்லா குறைச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சு தக்காளியை நல்லா நறுக்கி போட்டுச்சிருக்கேன். அந்த சூட்டோட எண்ணெய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து அம்மியில் தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேன். இதோட கூட எண்ணெய் 5 மிளகு 4-5 பல் பூண்டு எல்லாத்தையும் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த சீரக ரசத்துக்கு ஸ்பெஷலாக அப்படிதான் பண்ணுவோம். இது வந்து இந்த வெயில் நாளைக்கு வந்து வயிற்றுக்கு வந்து எந்த இதுவும் கெடுதலும் பண்ணாமல் நல்லா இருக்குங்கிறதுனால பிறப்பு இந்த மிளகா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இப்போ நல்லா கரைச்சிட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். திரும்பவும் சொல்லிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், எண்ணெய் 5 மிளகு, அதோட கூட 4-5 பல் பூண்டு, அவ்வளோதான். இப்போ இதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடுகு போட்டுட்டேன். எண்ணெய் நான் வந்து அந்த குழம்புக்கு தாளிச்ச எண்ணெய் கடாய் இருந்தது அதுலேயே நான் அதுக்கப்புறம் எண்ணெய் அதில் ஊற்றலை. அந்த குழம்புக்கு தாளிச்சு கொட்டிட்டு மீதி இருக்கிற எண்ணெயிலே நம்ம தாளிச்சாச்சு. இந்த பக்கம் சீரகம் பூண்டு இதெல்லாம் அரைச்சதை பருப்பு தண்ணி தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தோடையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொதி வந்தால் நம்ம ரசம் வந்து கொதிக்க விட்டுற மாட்டாங்க. ஏன்னா நல்லா போட்டு கரைச்சி மிளகெல்லாம் சார் இந்த சீரகம்லாம் போட்டு இருக்கிறதுனால இதை கொதிக்க விட மாட்டேன். மேலே நுரக்கட்டி வரும்போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கிடும். நல்லா நுரக்கட்டி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றினால இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி. ஸோ இப்போ லஞ்ச் காம்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்ல வந்து தேங்காய் பால் குழம்பு, தேங்காய் பாலும் தக்காளியும் குழம்பு, சீரக ரசம், அடுத்தது பொடலங்காய் கறி, தயிர், ஊறுகாய், சாதம். யூஸ்வலாக அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுக்கு எதமாக கேட்பாங்க அந்த வகையில் இந்த தேங்காய் பால் குழம்பு. இதில் வந்து நான் பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகான்னா காரம் இல்லாதங்கிறதுனால நல்ல காரமான பச்சை மிளகா போட்டிங்கன்னா 2-2, ஏன்னா இது ரொம்ப காரம் இருக்கக்கூடிய அளவு இல்லை இந்த குழம்பு, ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும் காரம். அதே மாதிரி அந்த சீரக ரசமும் ரொம்ப நல்லா இருக்கும், வயிற்றுக்கு நல்ல இதமாக இருக்கும், இந்த வெயிலுக்கு குளுமையாக ரொம்ப நல்லா இருக்கும். பொடலங்காய் பயில் அசோசியம் கொஞ்சம் மிளகாத்தூள் தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த லஞ்ச் காம்போ வித்தியாசமாக இருக்கும், வெயிலுக்கேற்ற லஞ்ச் காம்போ. ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.